தம்பி நீங்க எத்தனை வருஷமா தமிழ்நாட்டில் பிரஸ்ல இருக்கிறீங்க? இல்லை நான் கேட்குறேன், நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏ இல்லை எவ்வளோ சும்மா சொல்லுங்களேன். எனங்க 10 இயர்ஸ், என்னுடைய அரசியல் பயணமே 10 இயர்ஸ் ஆச்சு. சரிங்களா? இது வரைக்கும் என் கணவர் சுந்தர்சி அவர்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என் கூட ஒரு நிகழ்ச்சியில் கூட, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருந்தால் தான் என் கூட வருவாருன்னு தவிர எங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது கலந்து சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? அப்படி தான் நாங்கள் இருக்கோம். இது என்னன்னா, என்ன தான் குற்றச்சாட்டு வைக்கிறது, தான் மேலே இருக்கிறத கணத்தை மறைக்கிறதுக்காக மற்றவங்களை மேலே வந்து சும்மா ஒரு பழி சுமக்கிறது. இது 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 இதில் அவங்களுடைய புத்தி எப்படி போகுது? வெறும் நடிகையை தான் பார்த்தோன்னு சொல்கிறது, கணவருடைய வெறியுறுத்துறதுனால தான் அவங்க அங்கே போனாங்கன்னு சொல்கிறது. இதில் வந்து அவங்களுடைய அந்த சிந்தனை எவ்வளோ கேவலமானது சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு ஈகோ இல்லாமல் இருக்கிறவர் இவிகேஸ் லோங்கோன் அவர்கள். நான் ஒரு மேடைக்கு போனாக்கா அந்த அம்மா பேசி போயிட்டாங்கன்னா கூட்டமே போயிடும்னு சொல்லிட்டு அவர் தான் கடைசியில் பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு அம்மா நீ கடைசியில் பேசுனா சொல்லுவார். கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும், கல்கத்தாலேருந்து பீகார் வரைக்கும், ஆந்திராலேருந்து தெலுங்கானா ஃபுல்லாக, மத்திய பிரதேஷ் எல்லாமே சுத்தும் போது நான் ஒரு நடிகையாக காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியலையா? ஒரு கூட்டம் சேர்க்கும் போது என்னை கூட்டிகிட்டு போவாங்க, அப்போ காங்கிரஸ்காரங்க நான் வந்து ஒரு நடிகை நான் தெரியலையா? இன்னைக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் வெறும் ஒரு நடிகையாக தான் பார்த்தோம். அப்புறம் இதில் வந்து அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது? ஒரு ஈகோ, ஒரு மேல் ஷாமனிசம். ஒரு பெண் புத்திசாலியாக இருக்கக்கூடாது, ஒரு பெண் தன்னுடைய திறமையினால் மேலே வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அவன் முட்டாள் மாதிரி நடிக்கணும். நீ என்ன வெறும் நடிகையாக பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நான் ஓப்பனாக நடிக்கிறேன், நான் நடிகைன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து வெறும் ஒரு தலைவங்கிறது வேஷம் போட்டு நடிக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஆளும் கட்சி எதை செஞ்சாலும் அதில் ஒரு தவறு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து தப்பாக தான் சொல்லணும். இதுதான் எதிர்கட்சியோடைய கொள்கை அந்த நேரத்தில். அதுதான் என் வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். என வந்து எந்த கூட்டத்துக்கு கூப்பிட்றது இல்லை, பேப்பரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருதுன்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ நாள் கழிச்சு 5ஆம் தேதி ஒரு கூட்டத்தில் நான் வந்து கலந்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் வந்து டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் கால் வந்தது. இங்கிருந்து ஃபோன் வந்தால் நான் போக மாட்டேன், தெரியும். டெல்லியிலேருந்து ஃபோன் கால் வந்து நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்குங்கன்னு சொன்னாங்க. இருக்கிற இடத்துல விஸ்வாசம் காட்டணும், இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து தப்பு செய்யக்கூடாது, இருக்கிற இடத்துல விஸ்வாசம் காட்டணும்னா அந்த விஸ்வாசத்தை நான் காட்டிட்டு தான் வெளியில் வந்தேன். எந்த ஷூட்டிங்கில் இருந்தேன்னு யாராவது எனக்கு சொல்லுங்கள். நான் தெரியாமல் எனக்கு டபுளாக யாராவது நடிக்கிறாங்களா ஷூட்டிங்கு போகிறதுக்கு? ஏதாவது சினிமா ஷூட்டிங்கு போனேன்னா, அண்ணாத்த ஷூட்டிங் போன வருஷம் இருந்தது 20 நாள், அதுவும் வந்து 5 நாள் மாதத்துக்கு 5 நாள். யார் எனக்கு எந்த தொழில் எனக்கு சோறு போடுதோ அந்த தொழிலுக்கு 5 நாள் கொடுத்துட்டு மீதி 25 நாள் கட்சிக்காக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அந்த 25 நாள் காங்கிரஸ்காரங்க தூங்கிட்டு இருந்தாங்களா? அந்த 25 நாள் அவங்க கூட்டமே போடலையா? அந்த 25 நாள் அவங்க எந்த எங்கே வர ஒரு கட்சிக்கு வந்து ஒரு மீட்டிங்கை நடத்தலையா? இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், மர்மாந்த நன்றி கூட. எல்லார் மனசில் நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும். பல கேள்விகள் எப்படியாவது இவங்களை மடக்கிடலான்னு அப்படி ஒரு ஆசையும் சில பேர் உட்காந்துட்ருப்பாங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். பாரதிய ஜனதா பார்ட்டி கட்சியில் நான் நேற்று இணைந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. பலகாலமாக வேறு ஒரு கட்சியில் இருந்துட்டு இந்த நாட்டுக்கு நல்லதாக செய்கிறோம் அப்படி நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வருது. நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யாமல் வேறு வகையில் தான் ஒரு மக்களுடைய மனசை திசை திருப்பி அவங்களோட வேறு பாதையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி நடந்துட்டுருக்கு. ரொம்ப நிதானமாக யோசித்து ஒரு எடுத்த முடிவை இது. அதனால தான் உங்கள் முன்னாடி இருக்குது. நான் இந்த கட்சியில் இன்றைக்கி இணைந்திருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் மாநில தலைவர் தம்பி எல் முருகன் அவர்களும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேட்டலிஸ்டாக சொல்வோம், அந்த முன்னாடி அடி வைத்தவர் சுரேஷ் அவர்கள், ஆர்கே சுரேஷ் அவர்கள். ஸோ அவருக்கும் நன்றி. ஏன்னா அவர் தான் முன்னாடி இந்த பேச்சு ஆரம்பித்தார், அக்கா இந்த பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு. ஸோ இதை வந்துட்டேன். அண்ட் என் கூட சரவணனும் மதனும் இந்த கட்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ரொம்ப பலமாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து மீடியா, இவர் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். பட் அப்படி இருந்தாலும் எல்லாமே வந்து இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா
பாரதிய ஜனதா பார்ட்டி கண்டிப்பாக வளரணும், ஒரு தாமரை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தெருலையும் மலரணும்னு அப்படி ஒரு ஆசையில தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். ஸோ ஹியர் ஐ ஆம், உங்கள் கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். மாற்றங்கள் இருக்கலாங்க, மாற்றங்கள் இல்லாமல் மனுஷங்க வாழவே முடியாதுங்க. கொள்கை தான் மாறக்கூடாது, அவ்வளோதான். மக்களுக்கு நல்லது செய்யணும், எல்லா கட்சியோட உண்மையில் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற கட்சி தான் ஒரு உயர்ந்த கட்சி. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு என்னுடைய கொள்கை. எந்த கட்சியிலையும் வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லையே, மக்களுக்கு நன்மைகள் செய்யணும் தான் சொல்லி தானே வராங்க. நானும் அப்படி தான். சரிங்க, ஏன் பெரியார் அவர்கள் காங்கிரஸ்க்கு எதிர்த்தவங்க தானே? அப்போது நான் காங்கிரஸில் இருக்கும்போது யாருமே இந்த கேள்வி கேட்கலையே. நீங்கள் பெரியாரிஸ்ட்னு சொல்கிறீங்க, ஆனால் பெரியாரே வந்து காங்கிரஸை எதிர்த்தவங்க, ஏன் காங்கிரஸில் இருக்கீங்கன்னு அப்போ ஏன் கேள்வி யாருமே கேட்கல? படத்தில் நடிக்கிறதுக்கும் நம்மளுடைய கொள்கைக்கும் வித்தியாசம் இருக்கு தம்பி. ஆமாங்க, நான் இன்னொன்று வந்து பெரியாரிஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். பெரியார் யாருங்க? பெண்களுக்காக அவர் குரல் கொடுத்தவர். நானும் இன்னி வரைக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறேன். பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர். எல்லாமே வந்து பெரியார் சொல்லும்போது அவருடைய ஒவ்வொரு கொள்கைக்கும் நம்ம வந்து தலையாட்டிட்டு போக முடியாது. நான் இன்னும் தன ஒரு பெரியார் சொல்கிறேன். பட் அது ஒரு பெண்களுக்கு எதிரான நடக்கிறது கொடுமைகளுக்கும், நம்ம வந்து தலித்து மக்களுக்கு எதிரான நடக்கிற கொடுமைகளுக்கும் அவர் குரல் கொடுத்தாரு. அதுக்கு தான் நான் என்ன பெரியார் சொல்கிறேன். ஏன் இங்கே வந்து பாஜகலே அதுதானே பண்ணுறாங்க? பாஜக என்ன செய்கிறாங்க? தலித் மக்களுக்கு நல்லது செய்யணும், பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பாடுபடுறாங்க. எப்படி எப்படி அப்போ எல்லாத்துக்கும் இருக்கேங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அரசியலில் பெரியார் பேசக்கூடாதுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அரசியல் தானே பேசிகிட்டு இருக்காங்க. பெரியார் அவர்கள் வந்து அரசியலே வேண்டானா ஒதுங்கி போனவர். அப்புறம் நம்ம பெரியார் பேசவே கூடாது எந்த மேடையிலும், எந்த கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் பெரியார் பற்றி பேசக்கூடாதுங்க. அப்படின்னா அப்படி இல்லைங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நேத்துலேருந்து நான் 6 வருஷமா எங்க பாடுபட்டேன்னு அந்த கட்சிக்காரங்க 2 ரூபாய் கொடுத்துட்டு வேலை ஆரம்பிச்சிட்டாங்களே. ட்ரோல்ல இருக்கிறவங்க முகம் தெரியாதவங்க, உண்மையான பேர் இருக்காது, அவங்களுடைய முகம் இருக்காது. ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் உட்காந்துட்ருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு. ஸோ நேற்று யாருக்கு குற்றச்சாட்டம் வச்சேனோ அங்கிருந்து நேற்று இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியிலேருந்து எனக்கு இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்களே. எல்லாருமே செய்கிறாங்கண்ணா, உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பின்னாடி என்ன செஞ்சிட்ருப்பாங்க. என்ன பேசுகிறீங்க? அந்த நேரத்தில் என்னங்க, நான் அங்கே இருக்கும்போது ஒரு விசுவாசம். நான் வந்து இது வரைக்கும் எந்தாவது மேடையிலே பேசுறதை பார்த்துருக்கீங்களா? இந்த நான் என்னுடைய காங்கிரஸ் மேலே இருக்கிறது குற்றச்சாட்டு வந்து என்னை வந்து அவமதிச்சிருக்காங்க, என்னை வந்து எந்த கூட்டத்துக்கு கூப்பிட்றது இல்லை, பேப்பரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருதுன்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ நாள் கழித்து 5ஆம் தேதி ஒரு கூட்டத்தில் நான் வந்து கலந்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் வந்து டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் கால் வந்தது. இங்கிருந்து ஃபோன் வந்தால் நான் போக மாட்டேன், நான் தெரியும். டெல்லியிலேருந்து ஃபோன் கால் வந்து நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்குங்கன்னு சொன்னாங்க. இருக்கிற இடத்துல விசுவாசம் காட்டணும், இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து தப்பு செய்யக்கூடாது, இருக்கிற இடத்துல விசுவாசம் காட்டணும்னா அந்த விசுவாசத்தை நான் காட்டிட்டு தான் வெளியில் வந்தேன். இருக்கிற இடத்துல எந்த ஷூட்டிங்? நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, எந்த ஷூட்டிங்கில் இருந்தேன்னு யாராவது எனக்கு சொல்லுங்க. நான் தெரியாமல் எனக்கு டபுளாக யாராவது நடிக்கிறாங்களா ஷூட்டிங் போகிறது? இல்லை, அதுதான் தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் வந்து அவங்களுடைய தப்புகள் அவங்களுடைய தவறுகள் மறைக்கிறதுக்காக பழிய மேலே மக்களுக்கு தெரியும். எந்த ஷூட்டிங் போனேன் நான்? ஏதாவது சினிமா பண்ணுறேனா? ஏதாவது சினிமா ஷூட்டிங் போனேனா? அண்ணாத்த ஷூட்டிங் போன வருஷம் இருந்தது 20 நாள், அதுவும் வந்து 5 நாள் மாதத்துக்கு 5 நாள். யார் எனக்கு எந்த தொழில் எனக்கு சோறு போடுதோ அந்த தொழிலுக்கு 5 நாள் கொடுத்துட்டு மீது 25 நாள் கட்சிக்காக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அந்த 25 நாள் காங்கிரஸ்காரங்க தூங்கிட்டு இருந்தாங்களா? அந்த 25 நாள் அவங்க கூட்டமே போடலையா? அந்த 25 நாள் அவங்க எந்த எங்கே வர ஒரு கட்சிக்கு வந்து ஒரு மீட்டிங்கை நடத்தலையா? ஒருத்தர்
BJP ஆட்சியில உங்களை கவர்ந்த திட்டங்கள் என்ன? நூத்தி இருபத்தி எட்டு கோடி மக்கள் ஒரு கட்சி மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, ஒரு தலைவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அதுக்கு நிச்சயமாக பல காரணங்கள் இருக்கும். அரசியல் ரீதியாக, ஜனநாயக ரீதியாக உங்களுக்கு எதிர்கட்சி இருந்துதான் நல்லா இருக்குன்னா நம்ம எல்லாரும் சொல்றோம். எதிர்கட்சியில இருக்கும்போது எதிர்த்து தான் ஆகணும். எதிர்கட்சியில இருக்கும்போது எங்களுடைய வேலை அதுதான். ஆளும் கட்சி எதை செஞ்சாலும் அதுல ஒரு தவறு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து தப்பா தான் சொல்லணும். இதுதான் எதிர்கட்சியோடைய கொள்கை அந்த நேரத்தில். அதுதான் என் வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நான் வந்து அவர் பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் என்இபி கொண்டு வரும்போது அவர் சப்போர்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து எபாலிஷன் ஆஃப் ட்ரிபிள் தலாக் வந்தது அப்போ நான் சப்போர்ட் பண்ணேன். ஸோ வந்து எல்லாமே எதிர்த்து வேணும்னு எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் பல முறையும் நான் வந்து மோடி அவர்களை வந்து வாழ்த்திருக்கேன் நான். ஸோ நிறைய டிவி டிபேட்ஸில் வராததுக்கு காரணம், உங்களை யாரும் வந்து பல முறை வந்து சந்திக்காததுக்கு காரணம் வந்து அதான் சொன்னேன்னே, எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்கக்கூடாது. ஒன்றும் எதிர்கட்சியில் இருக்கும்போது நீங்கள் எதிர்க்கும் போது அதுக்கு வந்து என்ன ஒரு சொல்யூஷன் இருக்குது அதுவும் கொடுக்கணும். நான் எதிர்த்துப்பா, என்னுடைய டியூட்டி நான் முடிச்சிட்டேன், ஆனால் அதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குது தெரியாது. எந்த ஒரு திட்டங்கள் இன்றைக்கி வேண்டாம் சொல்கிறாங்களோ காங்கிரஸ் கட்சியில், அத்தனையோ திட்டங்கள் பாஜக நிறைவேச்சிருக்கு. எல்லா திட்டங்கள் வந்து ஆரம்பித்தது காங்கிரஸ் தானே. உங்கள் ஜிஎஸ்டி இருக்கட்டும், இல்லை சமீபத்தில் என்இபி இருக்கட்டும், எது இருந்தாலும் ஆரம்பித்தது காங்கிரஸ் தானே. அப்போ இன்றைக்கி அவங்க கொண்டு வரும்போது ஏன் நீங்கள் வந்து அந்த திட்டத்தை வந்து மேலாண் மசோதா இருக்கட்டும் எல்லாமே வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தது தானே. இப்போ இன்றைக்கி பாஜக வந்து அது அதை நிறைவேச்சிருக்காங்கன்னா உடனே வந்து எதிர்க்கிறீங்க, ஏதோ ஒரு தவறு கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் எனக்கு உடன்பாடு இல்லை. எஸ் சாரி, தட் இஸ் டூ ஏர்லி. நேற்று தான் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து எலக்டோரல் பாடியில் எனக்கு முன்னாடி இருக்கிற பாஜகவில் தமிழகத்தில் எனக்கு முன்னாடி இருக்கிறது பல தலைவர்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? ஐ திங்க் தெல் பி த ரைட் பீப்புள் டு கண்டெஸ்ட். ஓகே, அவங்க தான் கண்டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா மக்களுடைய பல்ஸ் என்ன இருக்குது, பாஜக எங்கே வந்து நல்லா இருக்கும், எதை எப்படி செய்யணும், பாஜகவில் எப்படி வந்து கட்சி முன்னாடி கொண்டு போகணும், அது என்ன விட அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா பல ஆண்டுகளாக வந்து கட்சியில் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து நாளைக்கு நான் வந்துட்டேப்பா, நாளைக்கு நான் வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன், அது கிடையவே கிடையாது. ஐ லீவ் இட் டு த சீனியர் லீடர்ஸ். அவ்வளோதான். தம்பி, நீங்கள் எத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் ப்ரெஸ்ல இருக்கிறீங்க? இல்லை நான் கேட்குறேன், நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏ எவ்வளோ சும்மா சொல்லுங்களேன். எனக்கு 10 இயர்ஸ், என்னுடைய அரசியல் பயணமே 10 இயர்ஸ் ஆச்சு, சரிங்களா? இது வரைக்கும் என் கணவர் சுந்தர் சி அவர்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என் கூட ஒரு நிகழ்ச்சியில் கூட, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருந்தால் தான் என் கூட வருவாருன்னு தவிர எங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது கலந்து சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? அப்படி தான் நாங்கள் இருக்கோம். இது என்னன்னா, என்ன தான் குற்றச்சாட்டு வைக்கிறது, தான் மேலே இருக்கிறத கணத்தை மறைக்கிறதுக்காக மற்றவங்களை மேலே வந்து சும்மா ஒரு பழி சுமக்கிறது, இது 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 இதில் அவங்களுடைய புத்தி எப்படி போகுது? வெறும் நடிகையை தான் பார்த்தோன்னு சொல்கிறது, கணவருடைய வெறியுறுத்துறதுனால தான் அவங்க அங்கே போனாங்கன்னு சொல்கிறது, இதில் வந்து அவங்களுடைய அந்த சிந்தனை எவ்வளோ கேவலமானது சொல்ல முடியும். அவ்வளோதான். அவங்க கேட்குறாங்க. நான் சோனியா காந்தி மேடம்க்கு அது சொல்லவே இல்லையே. கடிதத்தில் தெளிவாக இருக்க நடுவில் இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்கேன். கடிதத்தில் கடைசியில் சோனியா காந்தி அவர்கள் மேலே இருக்கிற மரியாதை எனக்குமே எனக்கு இருக்கும். அதை நான் சொல்லிட்டேனே, எல்லாமே பேப்பரும். நான் இத்தனை நாளாக வந்து 4 வருஷமாக ஈவி கேஸ் இளங்கோவன் அவர்கள் தலைவர் இருக்கும்போது எல்லா நிகழ்ச்சியிலும் என்னை பார்த்துருப்பீங்க. ஏன்னா எந்த ஒரு ஈகோ இல்லாமல் இருக்கிறவர் ஈவி கேஸ் இளங்கோவன் அவர்கள். நான் ஒரு மேடைக்கு போனாக்கா அந்த அம்மா பேசி போயிட்டாங்கன்னா கூட்டமே போயிடும்னு சொல்லிட்டு அவர் தான் கடைசியில் பேசுறது கூட முன்னாடி பேசிட்டு அம்மா நீ கடைசியில் பேசுனா சொல்வார். என்னை பார்க்கறதுக்கு கூட்டம் வரும். நான் வந்து ஒரு கட்சியில் வரும்போது காங்கிரஸில் இன்னைக்கு சொல்கிறாங்களா வெறும் நடிகையாக தான் பார்த்தோன்னா, காங்கிரஸில் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும், கல்கத்தாலேருந்து பீகார் வரைக்கும், ஆந்திராலேருந்து தெலுங்கானா ஃபுல்லாக, மத்திய பிரதேஷ் எல்லாமே சுத்தும் போது நான் ஒரு நடிகையாக காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியலையா? ஒரு கூட்டம் சேர்க்கும் போது என்னை கூட்டிகிட்டு போவாங்க, அப்போ காங்கிரஸ்காரங்க நான் வந்து ஒரு நடிகைன்னு தெரியலையா? இன்னைக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் வெறும் நடிகையாக தான் பார்த்தோம். அப்புறம் இதில் வந்து அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது? ஒரு ஈகோ, ஒரு மேல் ஷாமனிசம். ஒரு பெண் புத்திசாலியாக இருக்கக்கூடாது. ஒரு பெண் தன்னுடைய திறமையினால் மேலே வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அவன் முட்டாள் மாதிரி நடிக்கணும்.
நீ என்ன வெறும் நடிகையாக பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நான் ஓப்பனாக நடிக்கிறேன், நான் நடிகைன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து வெறும் ஒரு தலைவங்கிறத வேஷம் போட்டு நடிக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு தொகுதியில் நிக்க போறேன் சொல்லிருப்பேன். என்னுடைய சிந்தனை, என்னுடைய யோசனை, நான் என்ன நல்லது, நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னா சொல்லிதான் இங்க வந்திருக்கேன், சரிங்களா? எனக்கு வந்து ஒரு பதவி தரேங்கிறாங்க. இது வரைக்கும் பதவி அனௌன்ஸ் பண்ணாங்களா? எந்த பொசிஷனில் இருக்க போறேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையே, எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு கட்சியில் சேரும்போது பேரம் பேசிட்டு வரலுங்க, சரிங்களா? ப்ராபப்ளி அவங்க அப்படி பண்ணுவாங்க. மற்ற கட்சியிலேருந்து இங்கே வரும்போது தாவறிங்கன்னு சொல்கிறாங்களே, மற்ற கட்சியிலேருந்து யாருமே அவங்க உள்ளே சேர்த்ததே கிடையாதா? ஏன் நம்மளுடைய முன்னாள் டிஎன்சிசி பிரசிடென்ட் யாருங்க? இன்றைக்கி எம்பியாக உட்காந்துருக்காரு ஒரு இடத்துல. அவர் எங்கேருந்து வந்தவர்? அப்போ மட்டும் வந்து அவங்கள உள்ள சேர்க்கலையா? கட்சியில் மற்றவங்கள வந்து வேறு கட்சியிலேருந்து வரும்போது இவங்க சேர்க்கலையா? அப்போ மட்டும் அவங்களுக்கு பெருமை இருக்குது. உங்கள் கட்சி விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போனால் உங்களுக்கு வலிக்குது. கேட்குற கேள்வி, உங்கள் கட்சியிலேருந்து இன்னைக்கு நான் மட்டுமில்லை, நிறைய தலைவர்கள், ஹேமந்த் பிஸ்வாஸ் இருக்கட்டும், இல்லைன்னா அஜய்குமார் இருக்கட்டும், இல்லை ஜோதி ஆதித்ய சிந்தியா இருக்கட்டும், பிரியங்கா சதுர்வேதி, இல்லை சஞ்சய் ஜா இருக்கட்டும், எல்லா டாம் வடக்கன் அவர்கள் இருக்கட்டும், சச்சின் பைலட் ஆல்மோஸ்ட் போயிட்டாரு, ஜிதேந்திர பிரசாத் ஆல்மோஸ்ட் போயிட்டாரு, திருப்பி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. இவங்க எல்லாரும் என் சமீபத்தில் 23 பேர் ஒரு கடிதம் எழுதினாங்க காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு. அவங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சுருக்கீங்க. ஏன் இந்த கேள்வி எழுப்புனீங்க? ஏன் கடிதம் எழுதிங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ எப்போ கட்சிக்குள்ளே உங்களுக்கு உண்மை பேசுகிறதுக்கு சுதந்திரம் இல்லையோ நம்ம சொல்கிறோம், அப்போ அந்த கட்சி இந்த நாட்டுக்கு எப்படிங்க நல்லது செய்ய முடியும்? என்னங்க, மக்களுக்கு நல்லதை செய்கிறாங்க, பேசுகிறாங்க ஒரு விஷயத்தை பற்றி. இப்போ நான் சொல்கிறேன், எல்லா விஷயத்தை பற்றி அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. எதை நடக்கலை சொல்லுங்கள். நமக்கு புல்வாமா அட்டாக் இருந்தது, ஒரு எதிரிங்களியோட தைரியமாக போராடி அவங்கக்கிட்ட ஒரு வாரம் நடத்தி நம்ம ஆளுங்க திரும்பி கொண்டு வரலையா? 2014 இது வரைக்கும் தமிழகத்துக்கு வரேன், 2014 இது வரைக்கும் ஒரு மீனவர்கள் யாராவது வந்து இறந்துருக்காங்க உங்களுக்கு தகவல் வந்திருக்கா? நான் சொல்றேன், தமிழகத்துக்கு வந்தேன், நான் தமிழகத்துக்கு பேசுறேன். ஆமாங்க, இல்லைங்க. நான் என்ன சொன்னேன் ஆரம்பிக்கும் போது, ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துக்கு நான் விசுவாசம் காட்டுவேன். அங்கே இருந்துட்டு வெளியில் வந்து நான் கட்சிங்க, கட்சி தான் நம்புறாங்க. வாரத்துக்கு எப்படிங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? ஆமாங்க, ஏன்னா இருக்கிற இடத்துக்கு, அதுதான் சொல்றேங்க, இருக்கிற இடத்துக்கு. நான் அதுக்கு முன்னாடி பல நாட்கள் நான் எந்த கூட்டத்தில் கலந்துக்கல, எந்த டிபேட்டுக்கும் நான் போகல. மேல இடத்துலேருந்து ஒரு உத்தரவு இருந்ததை நீங்கள் போயிட்டு வாங்க, அப்போ தான் நான் போனேன். நான் அப்போ மனசாட்சி இல்லாமல் தான் பேசினேன், அப்போ மனசாட்சி இல்லாமல் தான் பேசினேன். அந்த மேடையில் பேசும்போது மனசாட்சி இல்லாமல் தான் பேசினேன். பாக்க போறீங்க என்னோட கடிதம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் ஆக்சுவலி கடிதம் வந்து சோனியா மேடம்க்கு பிப்ரவரி மாதமே கடிதம் எழுதிட்டேன். அந்த கட்சியில் சேரும்போது அவங்க முன்னணியில் தான் கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் முதல்ல அவங்கள போய் பார்த்தேன் நான், ஒரு தலைவராக இருக்கிறதுனால. சரி, ஒரு மரியாதைக்காக நம்மளுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் அவங்க கையில் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். பட் அதுக்குள்ளே இந்த லாக்டவுன் பீரியட் வந்துச்சு கம்ப்ளீட்லி. அவங்க யாருமே, அவங்க உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அவங்க யாரும் சந்திக்கிறதும் இல்லை. இல்லை, மக்கள் சேவை செய்கிறதுக்கு எங்கே வேணாலும் செய்யலாங்க, ஆனால் செய்கிறதுக்கு ஒரு தடை இருக்கக்கூடாதுங்க.
திமுக ஏன் வெளியில வந்து நீங்க சுத்தி எனக்கு கேட்டீங்கன்னா பதில் வராது. 6 வருஷமா பதில் வரல, இன்னும் வராது. டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்ம மத்தியில இல்லைனாலும் அவர் மேல இருக்கிற மரியாதை எனக்குமே எனக்கு உண்டு. நான் ஒண்ணுமே சொல்லி இல்லையே, மக்கள் தானே முடிவு பண்ணணும். நீங்களும் நானும் எப்படி சொல்ல முடியும்? உங்களால சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா போய் சந்திச்சு அவர் கை இறங்கல் தெரிய வைப்பேன். கருத்து அவங்களுக்கு பதில் சொல்ல விரும்பல. எப்பவுமே இருக்கிறது தான். ஒரே விஷயம் சொன்னேன், இப்பவும் அப்படிதான். என்ன இல்லைங்க, காங்கிரஸ் அண்ட் திமுக ஒன்னாதானே இருந்தாங்க, இப்பவும் ஒன்னாதானே இருக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டணியில இருக்கும்போது கொள்கை எப்படி மாற முடியும்? இப்போ ஒரு மனித நேர்மையாக பார்க்கும்போது அது அப்போ இருக்கிறத வள்ளி இன்னி வரைக்கும் இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யணும், அதை விட ஒரு கடமை என்ன இருக்கும்? எந்த ஒரு கட்சி இருந்தாலும் மக்களுக்கு சேவை தானே செய்யணும். நான் பதவி எதிர்பார்த்துட்டு வரல, பதவி எதிர்பார்த்துட்டு வரணும்னா பதவி கொடுத்தாதான் கட்சிக்குள்ள வரவேன்னு நான் சொல்லியிருப்பேன். யாராவது ஒருத்தர் பேசுங்க. கொடுக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். செல்வகுமார் கேளுங்க, நியூஸ் 18 கேளுங்க, லாஸ்ட் குவெஸ்டின் கேளுங்க. அங்கே உண்மையா இருக்கும்போது ஏன் இங்கே உண்மையா இருக்க மாட்டேன்? அதனால்தான் எதிர்த்து பேசினதுனாலதான், அதனால்தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்றதுனாலதான் எனக்கு பல பிரச்சனைகள் வந்தது கட்சிக்குள்ள. மக்களுக்கு நல்லது யார் செய்யுது? கட்சி தானுங்க. மக்களுக்கு யார்? நாங்க மக்கள், நாங்க வந்து கட்சியோட தொண்டர்கள். மக்களுக்கு நல்லது செய்யறது தொண்டர் அந்த கட்சி தான். நாங்க தனிப்பட்ட முறையில நல்லது செய்யல. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் மக்கள் மத்தியில இவ்வளவு பேர் வாங்கியிருக்கிறான்னு அவர் நல்லது செய்யறாரு. அன்பார்ச்சுனேட்லி ராகுல் காந்தி அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, பல விஷயமும் அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை விவாதிக்க நான் வரல, நான் அங்கிருந்து வந்துவேன். அவரை வந்து அவமதிக்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கே தெரியும் ராகுல் காந்தி அவர்களை பத்தி என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிங்க சொல்ல முடியும்? இப்ப எதிர்த்து பேசும்போது தானே பிரச்சனைகள் வந்தது நான் சொன்னேன். இல்லைங்க, ஆமாங்க, கட்சிக்கு உண்மையா தான் இருப்பேன். ஆனா பாஜக அப்படி பண்ண மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குல்ல, அதனால தான் நான் சேர்ந்திருக்கேன். வரும்போதும் கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். அப்படி 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 வரும்போது கேள்வி கேளுங்க, நான் பதில் கொடுக்கிறேன். என்னங்க? ஓகே, ரஜினி சார், ரஜினி சார் கிட்ட கேளுங்க. ரஜினி சாருடைய ஸ்போக்ஸ் பர்சன் நான் கிடையாதுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. என்னங்க? அது நீங்க தான் பதில் சொல்லணும். காங்கிரஸ்காரங்க வந்து குஷ்பு கட்சி மாறி போனதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சொன்னாங்கல்ல. இப்போ கூட்டம் வரும்போது நேஷனல் லெவல்ல எல்லாமே டிபேட் பண்ணும் போது எல்லாரும் பேசும்போது அவங்களுக்கு புரியும் குஷ்பு கட்சி மாறினா என்ன பிரச்சனை அவங்களுக்கு வரப்போகுது.